நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க அதாவது அதிகரிச்சிருக்கிறாங்க ஸோ இதன் பிரகாரம் நீங்கள் இஎம்ஐ பரிவர்த்தனை மற்றும் வாடகை செலுத்துவதற்கான கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது புதிய கட்டணங்கள்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நம்ம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கட்டணம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உழைத்திருக்கிறாங்க இஎம்ஐ பரிவர்த்தனைகளுக்கான இதுவரை ப்ராசஸிங் கட்டணமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்பட்டு வந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் ஆன்லைன் நிறுவனங்கள்மோ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டோர்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருளையோ வாங்கி விட்டு அதுக்கான கட்டணத்தை கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போது இஎம்ஐயாக மாற்றும் போது அதற்கு ப்ராசஸிங் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை வந்து இஎம்ஐயாக வந்து மாற்றினீங்கனாவே உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படும் இது வரைக்கும் இஎம்ஐ ப்ராசஸிங் கட்டணமாக தொண்ணூ ஒன்பது ரூபாய் வந்து வசூலித்து வந்த எஸ்பிஐ வங்கி இனி இஎம்ஐ ப்ராசஸிங் கட்டணமாக நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் வரி வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் டேக்ஸ் இது வந்து வசூலிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எஸ்பிஐ வந்து இந்த மாதிரி வந்து கட்டண உயர்வை வந்து தற்போது அதிரடியாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதை தவிர கிரெடிட் கார்டு வாயிலாக வாடகை நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா ப்ராசஸிங் கட்டணமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வசூலிக்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதே மாதிரி கடந்த மாதம் ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு வாயிலாக நீங்கள் வந்து உங்களோட வீட்டோட ரெண்டை வந்து நீங்கள் வந்து செலுத்துனீங்க அப்படின்னா ஒன் பர்சன்ட் கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் என அறிவிச்சிருந்தாங்க இந்த கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இருபதாம் தேதியிலேருந்தே அமலுக்கு வந்திருக்குது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஸோ இந்த மாதிரியான பேங்க் சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்